ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபர் தன்னுடைய சுகங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராரு. அவர் பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கிறப்போ அந்த சைடில் வர வழிப்போக்கன் தன்னிடம் எதுவுமே காசு இல்லைன்னு அப்படின்ட்டு இவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, எப்படிடா உதவுறது இவனுக்கு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டுமே நினச்சிட்டு உடனே பார்த்தா தன்னோட இடுப்பில் இருக்கிற வேஷ்டியை பார்க்குறாரு. அந்த இடுப்பில் இருக்கிற வேஷ்டியை ரெண்டாக கிழித்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவன் வந்து என்ன பண்ணுறான், அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு கடையில் கொடுத்து இதுக்கு காசு கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். அதில் இருக்கிற ஜரிகைலாம் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கடைக்காரரு, கண்டிப்பாக உனக்கு காசு தரேன், இது பாதி வேஷ்டி தானே இருக்குது, இன்னும் பாதி கொடுத்தினா நான் இன்னும் கூட உனக்கு காசு நிறைய தருவேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு இவன் என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட கொடுத்த ஆள் எங்கே போனாருன்னு தெரியலையேன் தேடிகிட்டே போகிறான். போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த நபர் வந்து ஒரு மரத்தடியில் தன்னோட கட்டியிருந்த வேஷ்டியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் அவருக்கு தெரியாமல் நைஸாக அந்த வேஷ்டியை வந்து எடுத்துடுறான். அதை எடுத்துட்டு அவன் திரும்பி அடுத்த காலடி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு வந்து காலில் குத்திட்டுது. அவன் அந்த வலியை பொறுக்காமல் ஓன் கத்திட்டான். அந்த சத்தத்தை கேட்ட தியானம் பண்ணிட்டு இருந்தவர் கண் விழித்து பார்த்து நடந்ததை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. அடடா, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அவனுக்கு அப்போவே வந்து முழு வேஷ்டியும் கொடுத்துருந்தா அவன் இது மாதிரி ஒரு திருட்டு செயலை ஒரு கெட்ட சிந்தனைக்கு போயிருக்க மாட்டானே, நம்ம அல்லவா இது மாதிரி ஒரு காரியம் செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலாக போயிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் மனசளவில் நொந்து வருந்துறாரு. அப்படிப்பட்ட பேருள்ளம் கொண்ட நபர் வேறு யாரும் கிடையாது, துறவி மகாவீரர் தான். அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்க்கையை அணுகியிருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க மகாவீரர் போல ஒரு வாழ்க்கையை வாழலனாலும் மனுஷனாவாச்சும் வாழ முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நீதி கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.